மதுரையில இருந்து ஒருத்தவங்க கண்ணீரோட எழுதியிருக்காங்க. அவங்களோட மகள் 23 வயது ஆகுது. அவங்களுக்கு திடீர் திடீர்னு ஏதோ குரல் கேக்குது, அடிக்கடி பயப்படுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்குன்னு அவங்க கேக்குறாங்க பாபாஜி. அப்படியாமா, இது வந்து எப்படின்னா, இப்போ அந்த தீயசக்தி ப்ராப்ளம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அவங்களுடைய நாடி பிடிச்சி கூட பார்ப்பேன். ஏன்னா இதில் வந்து ஹிஸ்டீரியா அப்படின்ற கூடிய ஒரு நோய் இருக்குது, இந்த மன அழுத்த நோயின்னு ஒன்று இருக்குது. அது இருந்ததுன்னா தீயசக்தி கிடையாதுன்னு அர்த்தம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, தன்னாலே அழுவாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் கூட அப்படியே கிழியும், கிழிச்சுப்போம், கிழிஞ்சாலும் இருக்கும். இதுக்கு காரணம் வந்து தீயசக்தி தானான்றது உடனே சொல்ல முடியாது. இதை வந்து நம்ம ஜென்ரலாக அவங்களுடைய குறிப்பு பார்க்கும்போது அதை கண்டுபிடிக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறது உண்டு. நான் வந்து வீட்டில் நல்லா தூங்கி எழுதுகிறேன் பாபாஜி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரோ என்னோடய பேர் கரெக்டாக வச்சு கூப்பிட்றாங்க, புதுல. ஆனால் எழுந்து பார்த்தா யாரும் இல்லை. அதே மாதிரி நான் வந்து வீட்டில் நான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அப்போ யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது எனக்கு. சரி, வெளியே போய் பார்த்தா யாரும் இல்லை. அதே மாதிரி எனக்கு வந்து சின்ன சின்ன விஷயம் கூட, ஒரு சின்ன ஒரு கதவு டப்புன்னு முன்னாடி எனக்கு பயம், ஒரு இது வருது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேமிலி இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, படுத்து தூங்கும் போது ஒரு இடத்துல மட்டும் தூங்குறாங்க, அந்த இடத்துல மட்டும் ஏதோ வந்து அவங்கள வந்து நாமக்கிற மாதிரி கொள்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. இவங்க எழுந்துடுறாங்க, சரி இன்னொருத்தர் டெஸ்ட் பண்ணலாம், சரி அவங்க பொண்ணு போய்ட்டு இன்னொருத்தர் வந்துடும், அங்கேயும் வந்து அதே மாதிரி தான் அவங்களுக்கு நடக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தீயசக்தியாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ஏற்பட்டால் அது வந்து ஏதோ மனவியாதின்னு சொல்லலாம். திருப்பி திருப்பி எல்லாருக்கும் ஏற்படுதுன்னா அது மாதிரி சில வீட்டில் ஒரு ப்ராப்ளம் வரும். ஆனால் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவள் எதனா பார்த்து பயந்துருக்கலாம். ஒரு சின்ன ஒரு அனுபவம் ஏற்பட்டு அவங்க ஒருத்தர் சொன்ன விஷயம், அந்த பொண்ணு வந்து அதாவது பசங்களோட வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு இடத்துக்கு போகிறான், அதாவது சுற்றுலா மாதிரி போகிறான். போயிட்டு அவள் வரும்போது இரவு ஆயிடுது, அதாவது மணி ஒரு 11 மணி 12 மணி ஆகும்போது ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து வண்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு மட்டும் தான் வாக்கிங் வரணும். அப்போ வரும்போது அந்த பொண்ணு சொன்ன அனுபவம் எங்களுக்கு சொல்லுது, அவளுடைய குரல் அவங்க கேட்குது, ஒருத்தர் கூப்பிட்றாங்க. அந்த கேட்டதில் இருந்து அந்த பொண்ணுக்கு இதே எஃபெக்ட் தான். வீட்டுக்குள்ளே வந்துட்டா வந்து ஆஃபீஸ் முடிச்சு உள்ளே வந்துட்டா 50 ஒரு மாதமாக அவள் டிஸ்டர்பன்ஸ், தூக்கம் இல்லை, யாரும் என்கிட்ட வராமல் இருக்குது, போகிறதே தான். அப்புறம் எங்கிட்ட வரும்போது அது சித்தர்களுடைய அருளால் அவங்களுக்கு நாங்கள் பேர் போட்டு படித்து பிரார்த்தனை பண்ணி அதை வந்து நாங்கள் சரி பண்ணி இப்போ நார்மல் ஆகிட்டோம். இது வந்து இது மாதிரி ஏற்கக்கூடாது. அதுதான் நான் பெண்களுக்கு என்ன சொல்ல வருவேன்னா, நீங்கள் இரவு ட்ராவலிங் பண்ணுறீங்கன்னா சும்மா அவங்க வீட்டில் அது ஒரு சில தாயத்தெல்லாம் போட்டுக்க மாட்டேன், நான் சக்கரம்லாம் பண்ண மாட்டேன், திருநீர் இடாத தேவையில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபேன்சி அதேமாதிரி இருக்காதுங்க. அதே மாதிரி அவங்க அந்த தீட்டான டைமில் வந்து அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். சும்மா வந்து எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணால் வரலாம், இப்போ நீங்கள் கூட ஒரு நடிகையாக இருக்கிறீங்கன்னா ஒரு ஷூட்டிங் கிட்டே போகிறீங்கன்னா கூட அந்த ஸ்பாட்டில் போகும்போது நம்மளுக்கு வந்து உடனே கடவுள் பக்தி வேணும். அம்மா கிட்ட சொல்கிறது ஒரு திருநீர் திருநீர் கொடுக்குறது கொள்வது இதெல்லாம் வச்சுக்கணும். ஒரு திடீர்னு ஒரு ஒரு ஸ்பாட் ஒரு கார்டு மாதிரி அங்கே போய் எடுப்பான். அங்கே போய் எடுக்கும்போது நான் நடிகை தானே, எனக்கு நடக்குது, என்னை சுற்றி அதை மாதிரி நினைக்கக்கூடாது புரியுதுங்களா. நம்மளுக்கு ஒரு சேஃப்டி வேணும், அதெல்லாம் நம்ம வச்சுட்டு பண்ணோம். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரிலாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். அதனால் அதை வந்தாலும் நான் சரி பண்ணி கொடுத்துருவேன்னு வச்சுக்கேன், பெரிய விஷயம் இல்லை. பட் அந்த மாதிரி வந்தவங்க என்கிட்ட சொன்ன அனுபவங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி ஏற்பட்டுது. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்டோட போகிறா, போயிட்டு வெளி அதாவது அவர் ஹோட்டல் வியாபாரம் பண்ணுறாரு, 12:30 ஆகிடும் அவர் வரது. இவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கிராஸ் பண்ணி வரும்போது அந்த இடத்துல வந்து பொண்ணு ஏதோ ஒன்று பார்த்துட்டான். அதில் இருந்த அந்த பொண்ணுக்கு அந்த உருவமே தான் தெரியும். அப்புறம் வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. நாங்கள் ப்ரேயர் பண்ணி அதை பூஜாஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது நிவர்த்தனை கொடுத்து கோவில் பிரகாரம் சொல்லி கொடுத்தேன். கோவில் பிரகாரம் போயிடும், விட்டு விலைக்கு போயிடுச்சு, எதுவும் இல்லை நார்மல். இது வந்து அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கடிதத்தில் எழுதும் போதோ இல்லை நேர்முகம் வந்து பார்க்கும்போதோ அவளை டெஸ்ட் பண்ணி பார்த்து சரி பண்ணலாம்.